இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதார திட்டங்களின் வெற்றி மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை குறித்து புதுதில்லியில் நேற்று பொருளாதார நிபுணர்களுடன் நித்தி ஆயோக் அலுவலகத்தில் பிரதமர் விரிவான ஆலோசனை நடத்தினார் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்ட அமலாக்கத்துறை இணை அமைச்சர் நித்தி ஆயோக் துணைத் தலைவர் பிரதமரின் முதன்மைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் பொருளாதார வல்லுநர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் இதில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி டிஜிட்டல் நடைமுறைகள் எரிசக்தி சுகாதார திட்டங்கள் வேளாண்மை உள்ளிட்ட பன்முக புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதில் உலக அளவில் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக குறிப்பிட்டார் இந்த வாய்ப்புகளை அரசு மற்றும் தனியார் துறைகளில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் உலக அளவில் பொருளாதார பின்னடைவுக்கு இடையேயும் ஸ்திரத்தன்மை குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது அப்போது இந்தியாவின் டிஜிட்டல் திட்டங்களின் வெற்றி நிதி தொழில்நுட்ப நடைமுறையை விரைவுபடுத்தியது போன்றவை குறித்து பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் வளர்ச்சியை உள்ளடக்கிய மேம்பாட்டிற்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதையும் பிரதமர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார் நாட்டின் வளர்ச்சியில் பெண்களின் முன்னேற்றம் குறித்து எடுத்துரைத்த பிரதமர் பணி வாய்ப்புகளில் மேலும் அதிக பெண்களை ஈடுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்த ஆண்டு சிறுதானியங்களுக்கான ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றின் பயன்பாட்டை முன்னிலைப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்